மதுரை மாநகராட்சி தேர்தல் பிரச்சாரத்திற்காக முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் மதுரை சென்றிருந்தார் அரசு விருந்தினர் மாலையிலிருந்து காரில் திருமங்கலம் தாண்டி சென்று கொண்டிருந்தபோது திடீரென கார் நிறுத்துமாறு டிரைவர் கதிரேசனிடம் எம்ஜிஆர் அவர்கள் கூறினார் உதவியாளரிடம் சற்று தூரத்தில் ஒரு இடத்தை எம்ஜிஆர் அவர்கள் காண்பித்து அங்கே பாருங்கள் ஒருவரை மரத்தில் கட்டி போட்டு அடிக்கிறார்கள் என்னவென்று கேட்டு மெதுவாக அழைத்து வாருங்கள் விசாரிப்போம் என்றார் எம்ஜிஆர் அவர்கள் உதவியாளர்கள் சென்று அவர்களை அழைத்து வந்தனர் வந்தவர்கள் அதிர்ச்சியும் மகிழ்ச்சியுமாய் பௌவியமாக எம்ஜர் அவர்களை கும்பிட்டனர் இளைஞரை அடித்த நடுத்தர வயதுக்காரரை பார்த்து ஏன் இவரை அடிக்கிறீங்க என்று எம்ஜர் அவர்கள் கேட்டார் இவன் எங்கள் வீட்டின் அருகில் போட்டோ ஸ்டுடியோ வைத்துள்ளான் திருமணம் ஆகாத என் பெண்ணை போட்டோ பிடித்துள்ளான் அதனால் தான் அடித்தேன் என்றார் எம்ஜர் அவர்கள் அந்த இளைஞரை பார்க்க இளைஞர் நடுங்கியபடியே உண்மையை சொல்கிறேன் ஐயா நானும் இவர் மகளும் ஒருவரை ஒருவர் விரும்புகிறோம் அந்த பெண்ணின் விருப்பப்படியே நான் அவளை போட்டோ எடுத்தேன் என்றார் அந்த இளைஞர் எம்ஜிர் அவர்கள் அந்த நடுத்தர வயது மனிதரை பார்த்து தம்பிக்கு தொழிலிருக்கு போட்டோ ஸ்டுடியோ வைத்துள்ளார் உங்கள் மகளும் விரும்புகிறார் தம்பிக்கே உங்கள் மகளை திருமணம் செய்து வையுங்கள் அவர்களை பிரிக்காதீர்கள் அதுவும் நீங்கள் இந்த தம்பியை கட்டி வைத்து அடித்தது தப்பு இந்த தம்பி போலீசில் புகார் கொடுத்தால் உங்கள் நிலை என்ன என்று கோபமாக கேட்டார் எம்ஜிஆர் அவர்கள் நடுத்தர வயதுக்காரர் எம்ஜிஆர் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டார் பிறகு எம்ஜிர் அவர்கள் அவரின் முகவரியை வாங்கி வைத்துக் கொண்டார் சில நாட்களில் எம்ஜர் அவர்களின் இல்லத்துக்கு திருமண பத்திரிகை வந்து சேர்ந்தது மணமகளுக்கு வாழ்த்து கடிதமும் பரிசு பொருட்களையும் எம்ஜர் அவர்கள் அனுப்பி வைத்தார்